ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதுவும் இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன், பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோட்டம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆழியர் டேம் இது. நல்ல ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் இது. தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது. இந்த ஏரியா பக்கத்தில் இங்கிறது கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதனால் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இங்கிருந்து உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன் நான். நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. அது இல்லாமல் நல்ல டூரிஸ்ட் பிளேஸ், சினிமா ஷூட்டிங் அதிகமாக எடுக்கிறாங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்கும், கிளைமேட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஊரத்தோட்ட மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஏக்கர் நல்லா ஸ்கொயராக பக்காவாக அமைஞ்சிருக்கு. மெயினாக இதுக்கு ரோடு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா லேஅவுட் பிரித்து ஃபுல்லாக சைட் போட்டு சைட் சேல் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து 2 ரோடு உள்ள வருது. இது ஃபஸ்ட் ரோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு. ஆல்ரெடி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நான் தோப்பு வச்சிருந்த ஓனரோடு தான் இந்த இடம் சேல் பண்ணியிருக்காரு. அதனால் தடவழி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரைட்ஸ் வச்சுருக்காரு. இன்னொரு ரோடும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். 2 ரோடு இருக்குது. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அழகாக ஒரு கோழிகள் வளர்த்துருக்கு. ஒரு கோழி செட்டு போட்டு சும்மா நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்காங்க. கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. மெயினாக மரங்களோட வயஸ் பாருங்கள், எல்லாமே ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு அளவு வயஸ் மரங்கள். மெயினாக தோட்டம் நல்ல மெயின்டெனன்ஸில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஊரத்தோட்டம் மாதிரியே இருக்குது. மெயினாக ஊரடிக்காடு ஊரத்தோட்டம் மாதிரியே இருக்கிறதுனால வேல்யூ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அழகாக சிம்பிளாக ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஊரத்தோட்டம் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பயம் இல்லாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோம், வீக்கெண்டு மட்டும் வந்துட்டு போனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏரியா வந்து ஆழியார் ஏரியா, ஆழியர் பக்கத்தில் இருக்கனால நம்ம ஆழியருக்கு வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வருமானமும் உங்களுக்கு நல்ல வருமானம், ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு. ஈல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய மரங்கள், எல்லாம் 15 வயசு மரங்கள். அதனால் உங்களுக்கு வருமானத்தோட நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி ஊரடிக்காடு அமைஞ்சிருக்கு. ரோடு வழியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்போட என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரை கிணறு வரைக்கும் போகிற அளவுக்குமே உங்களுக்கு எல்லா பக்கமே ரோடு போட்டு ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு ரொம்பவே அருமையான பூமி. ஏன்னா பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிணறும் ஜல மூலையில் அமைஞ்சிருக்கு. பூமியும் ரொம்பவே சூப்பராக மட்டமாக சமமாக பிளைனாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், பூமி ஃபுல்லாகவே மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த சைடு சைட்டு, இன்னொரு ரோடு வந்து டேரெக்டாக இந்த ஒரு கேட் ஒன்று இருக்குது, ஓப்பன் பண்ணி நீங்கள் 2 ரோடாக கூட உள்ளே வந்துக்கலாம். ஒரு 2 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல, ஒரு 2 பேர் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம். ஒரு 4 ஏக்கரை 2 ஏக்கரை பிரித்து கூட 2 பேர் சேர்ந்து வாங்கிட்டு கிணத்து தண்ணி வந்து 2 பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற கிணறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜல மூலையில் அமைஞ்சிருக்கு. இபி பார்த்தீங்கன்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆழியர் ரிவரும் பக்கத்துலேயே டேமும் பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தண்ணி நம்ம தேவைக்கு அதிகமாகவே தோட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊடு பயிராக வாழை மரங்கள், பாக்கு மரங்கள், மாமரங்கள், நீங்கள் வித விதமாக இதை வேணால் உள்ள வச்சு வருமானத்தை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. எல்லா சௌகரியமும் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஊரடி கடை அமைஞ்சிருக்கு, பக்கத்துலேயே சைட்டும் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஆழியர் டேம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. லொக்கேஷனுக்கும் கிளைமேட்டுக்கும் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஓனர் கேட்குற ரேட் வந்து 1 கோடி ரூபா ஏக்கர் கேட்குறாங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல் ஒயிட்டுக்கு யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 100% வாங்கிக்கலாம். ஃபுல் ஒயிட்டுக்கு அப்படியே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன நீங்கள் ஒயிட் கொடுக்கணும் இல்லை பிளாக் கொடுக்கணுமோ நம்ம அந்த மாதிரி கொடுத்து கூட வாங்கிக்கலாம். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட தோட்டம், வீடு, ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம், வீடு, சைட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சேனலை போஸ்ட் பண்ணால் உடனே நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.